உறவுகளே வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நாளைக்கு ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. எல்லா இடங்களிலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கோபுர தரிசனம், கோவில் தரிசனம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். முடிஞ்சவங்க நல்லபடியாக கோயிலுக்கெல்லாம் போய் தரிசனம்லாம் பண்ணுங்கள். ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு என்பது எல்லா குடும்பங்களிலும் கட்டாயம் நடைபெறும் செயல். ஆண்டுக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போகணுங்கிறது வழக்கமாக இருக்கும். அதில் இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் போகிறது வந்து ரொம்ப விசேஷம். அதனால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக குலதெய்வ கோயிலுக்கு போய் குடும்பத்தோடு சாமி கும்பிட்டுட்டு வாங்க. அடுத்தது, உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு பூ, மஞ்சள், குங்குமம் இதையெல்லாம் கொடுக்கணும். வெற்றிலை பாக்கோட அப்படியெல்லாம் கொடுக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா வர்றவங்களுக்கு ஒரு டம்ளர் நிறைய தண்ணீராவது கொடுக்கணும். வெறுமனா அவங்கள திருப்பி அனுப்பக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் வெள்ளிக்கிழமைன்னு இல்லாமல் எந்த நாட்களில் வந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு நீர் கொடுத்து அனுப்பணும். அதே போல் மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறத நீங்கள் கோவில்களை வச்சு பிரசாதமாக கொடுத்தாலும் சரி, இல்லை உங்கள் வீடுகள்லேயே நீங்கள் வச்சுருந்து உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் பிரசாதம் கொடுத்தாலும் ரொம்ப விசேஷம். அதனால் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையை தவறாமல் இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம வீட்டில் உள்ள தெய்வத்தையும் என்ன பழக்கம் நமக்கு உண்டோ அதுபடி, சில பேர் மாவிளக்கு போடுவாங்க, சில பேர் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க, சில பேர் துள்ளு மாவு இடித்து வச்சு படைப்பாங்க. என்ன பழக்கமோ அதை இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில், அதிலும் முதல் வெள்ளிக்கிழமை என்பதும் கடைசி வெள்ளிக்கிழமை என்பதும் சிறப்பாக குறிப்பிடப்படும். அதனால் நாளைக்கு வர்ற வெள்ளிக்கிழமையை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் அவங்கவுங்க முடிஞ்ச அளவுக்கு செய்து ஆடி வெள்ளிக்கிழமையை சிறப்பாக கொண்டாடி நம் வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமின்றி உலகமும் அமைதியாக வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க.